தமிழகத்தில் வெளிநாட்டு ராட்சத தேளி மீன்கள் இனத்தால் நாட்டு மீன்கள் அழிந்து வருவதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை அருகே உள்ள சேந்திமங்கலம் பகுதியில் உள்ள குளங்கள் மூலம் கன்னியாகுமரியை சேர்ந்த 20 மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது 6 மற்றும் குளங்களில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தேளி மீன்கள் பரவி காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த மீன்கள் நாட்டு மீன்களை தின்று அழிப்பதால் மீன்பிடி தொழில் முற்றிலும் அழிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நாட்டு மீன் இனத்தை பாதுகாக்க வெளிநாட்டு ராட்சத தேளியின மீன்களை அழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குளங்களில் வறட்சினால குளங்கள்லாம் தண்ணி இல்லாமல் வற்றி போச்சு. நாங்கள் மீன் குஞ்சு விட்டு வளர்த்து அதில் எதாவது கிடைக்கும் தான் மீன் குஞ்சு விட்டோம். இந்த தடவையெல்லாம் மீன் விட்டு மீன் வளரவே இல்லை. மற்றபடி இந்த தேளி கேட்ஃபிஷ்னு சொல்லி ஒரு இனம் வந்ததுனால நாட்டு மீன்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை, மீனுக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அது மற்ற மீன்களை பிடிச்சி சாப்பிடுறதுனால மீன் உற்பத்தியை குறைஞ்சி போகும். எங்களால் இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கும் போக முடியாத சூழ்நிலையில் உருவாகியிருக்கு. நான் அரசாங்கம் இந்த தேழியை வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது வழிவகுத்து செய்து தரணும்.